இப்போ டேம் ஃபஸ்ட் கோட்டிங் ரெண்டாவது கோட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. தம்பி அப்படியே மேலே நல்லா அடிச்சுடு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கோட்டிங் போட்டு முடிச்சாச்சு, இப்போ ரெண்டாவது கோட்டிங் போட்டுருக்காங்க. இந்த சைடு வந்து இன்னும் கோட்டிங் போடல, ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வேலை செஞ்சிட்ருக்கோம். இங்கே டேங்க் வைக்கிறதுக்கோசரம் இந்த இடத்த ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இங்கெல்லாம் சிமெண்ட் பால் எல்லாம் ஊற்றும் படுங்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் நிறுத்தி வச்சுருக்குறோம். இந்த இடத்துல டேங்கோட மூடி இருந்தது. இந்த டேங்க் இந்த சிமெண்ட் டேங்க் ஃபெயிலியர் ஆனதுனால நாங்கள் இப்போ வந்து இதில் சின்டெக்ஸ் டேங்க் இன்னொன்று வெளில இதே மாதிரி பொறுத்து போகிறோம். அதுக்காக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் மூடி இருந்தது. அந்த மூடிக்கு மேலே வளைய வச்சு அது மேலே கம்பி வச்சு ஜல்லி போட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே தான் இன்னொரு சின்டெக்ஸ் டேங்க் வரப்போகுது. இப்போ கலவை இழுத்தாச்சு, ஜல்லி போட்டு கலவை இழுத்தாச்சு. இந்த டேம் ஃபோர் ஃபோருக்குள்ள ரெண்டாவது கோட்டிங் கைப்பிடியோடு கவர் பண்ணுறது தான் என்றைக்கும் பெஸ்ட்டு. டேம் ஃபோர் வெறும் தரையை மட்டும் கவர் பண்ணக்கூடாது, நம்ம கைப்பிடியோட கவர் பண்ணும்போது செவுத்தில் ஓதடிக்கிது, கொஞ்சம் மீதியாகும் ஓதடிக்கிது நிற்கும். அந்த மூணு கோட்டிங் பார்த்திங்கன்னா தரையும் சேர்த்து தான், தரையை சேர்த்து எப்படி அடிக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து வாள்லையும் அடிக்கணும். வாள் அந்த கைப்பிடி மட்டும் அது எல்லாத்துலேயுமே நம்ம கவர் பண்ணணும்.